விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் முக்கியமாக இபிஎஸ்ஐ காலி செய்யக்கூடிய நபர்களை கொங்கு மண்டலத்தில் ஓபிஎஸ் பெரும்பாலும் நியமித்து விட்டார். உட்கட்சி விவகாரத்தால் இபிஎஸ் பெயர் தொடர்ந்து டேமேஜ் ஆகி வரும் நிலையில் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாகும் என்ற அச்சம் இபிஎஸ் உடனிருக்கும் முன்னாள் மாஜிக்களுக்கு ஏற்பட்டுள்ளதாம். தென் மாவட்டத்தில் நிர்வாகிகளை நியமித்தது, கொங்கு மண்டலத்தில் நிர்வாகிகளை நியமித்தது எல்லாம் ஓபிஎஸ்இன் அரசியல் கணக்கு என்கிறார்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள். அதிலும் ஓபிஎஸ்இன் எதிர்பார்ப்புகளே மோடி அமித்ஷாவின் எதிர்பார்ப்பாக இருப்பதால் அதுவும் தனக்கு கூடுதல் பிளஸ் பாயிண்டாக ஓபிஎஸ் கணக்கு போடுகிறார் என்கிறார்கள் அதிமுகவினர். மேலும் பேசிய அவர்கள், முக்கியமாக மிகப்பெரிய அளவிலான இபிஎஸ்க்கு இருப்பது போல் நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் பலம் தனக்கு இல்லை என்றாலும் இபிஎஸ் தரப்பை துணிச்சலாகவும் வெளிப்படையாகவும் எதிர்க்கவும் முடிவு செய்து விட்டாராம். அதனால்தான் இபிஎஸ் பற்றிய ரகசியங்களை வெளியிட போகிறோம் என்று ஓபனாகவே ஓபிஎஸ் டீம் சொல்ல ஆரம்பித்து விட்டது. அமமுகவின் முக்கிய தூணாக இருந்து மறைந்த வெற்றிவேல்தான் முன்பெல்லாம் இந்த வியூகத்தை கையில் எடுப்பார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குறித்து ஆடியோ வெளியிட்டு ஆதாரங்களை வெளியிடுவோம் என்று மிரட்டிக் கொண்டே இருப்பார். அதே ரூட்டில் ஓபிஎஸ் டீம் என்ட்ரி தந்துள்ளது ட்ரெண்டிங் பாயிண்டாக அமைந்துள்ளது. இனி சிலுவப்பாளையம் பழனிசாமி குறித்த ரகசியங்கள் அப்பப்போ வெளிவரும் என்று பீதியை கிளப்ப தொடங்கிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, கடந்த 6 மாத உட்கட்சி பூசலால் அதிமுகவுக்குள் இருக்கும் சில முக்கிய புள்ளிகள் ஓபிஎஸ் பக்கம் சாய துவங்கியுள்ளதையும் தனக்கான பலமாக ஓபிஎஸ் கருதுகிறாராம். இதனால் ஏகத்துக்கும் அப்செட் ஆன இபிஎஸ் அடுத்த கட்ட திட்டங்கள் குறித்து மூத்த அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்த உள்ளாராம்.